நம்ம ஒரு பட்ஜெட் பேசி வாங்க போகிறோம், நிறைய பேர் டவுட் வந்திருக்கோம் இந்த மாதிரி ஏபியூஸ் வாங்கலாமான்னு. இந்த வீடியோவில் நீங்கள் ஏன் வந்து ஏபியூ சூஸ் பண்ணோம், ஜிடி 210, ஜிடி 710 அந்த மாதிரி கிராஃபிக்ஸ்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் கேமர்ஸ், அப்புறம் பிசி பில்டர்ஸ். உங்களுக்கு பிசி பில் பற்றி நாலேஜ் இல்லைன்னா ஈஸியாக வந்து ட்ரிக் பண்ணுறவாங்க, இல்லை அது நார்மலே கூட சொல்லலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பட்ஜெட் பில்ல ஒரு டீசெண்டான ப்ராசரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜிடி 710 இல்லை சம்டைம்ஸ் 210 கூட போட்டு கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் கேமிங்னு நினச்சி வாங்கினீங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் மணி வேஸ்ட் பண்ணுறீங்க நிறையா, அது கூட விட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபாமன்ஸ் மிஸ் பண்ணுறீங்க, நிறைய கேம்ஸ் வந்து உங்களால் விளையாட முடியாது. அதே இப்போ சொல்கிறான்னு இப்போயே நீங்கள் 25K வந்து நீங்கள் பில் பண்ண சொல்லிட்டு கடைக்கு போனீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்டாக ரைசன் 3லேயோ இல்லை இன்டெலில் பார்த்தீங்கன்னா வந்து i3லையோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராசஸரோட அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜிடி 710, சம்டைம்ஸ் ஜிடி 730 எல்லாம் பார்த்தீங்கன்னா லக்கியாக இருந்தால் 1030 கூட போட்டு கொடுப்பாங்க. இந்த 3 GB வாங்குறது பார்த்தீங்கன்னா வந்து யாருமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து நாலேஜ் இல்லாமல் அந்த ஜிடி 710 வாங்கி போட்டிருக்காங்க. சில தள்ளி வச்சிருவோம், இப்போ டெடிக்கேட் ஜிபியோ கொஞ்சம் வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் ஒரு ஏபிஓ சூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஏபிஓ இல்லை இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் ப்ராசஸர்னா என்னென்னா நீங்கள் வாங்க போகிற ப்ராசஸருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக்கல் எக்ஸிக்யூட்டிங் யூனிட்ஸும் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதாவது அதுக்குள்ளே ஒரு ஜிபி இருக்க மாதிரி சொல்லலாம். இதே ஆட் பண்ணாங்கன்னா வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏஎம்டி ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல சேல்ஸ் பார்த்துச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டாங்க. அதை பற்றி பேசுகிறேன். இன்டெலோட இன்டிகிரேட் கிராஃபிக்ஸ் வந்து அவ்வளோவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லைனாலும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் மேட்ச் பண்ணும். இன்டெல் யூஎஸ்டி சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு டீசென்ட் தான். அந்த ப்ராசருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு டீசென்டான யூஎஸ்டி 600 சீரிஸ் ப்ராசரில் ஆகுது. ஏன் நீங்கள் புதுசாக வர போகிற இன்டெல் 11 ஜெனில் பார்த்தீங்கன்னா வந்து இன்டெல் எக்ஸி கிராஃபிக்ஸ் வரப்போகுது. ஐஃபை மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்டெல் எக்ஸி கிராஃபிக்ஸ் கூட சில ப்ராசர் வரும். அந்த இன்டிகிரேட் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ட்ரிபிள் ஏ டைட்டில்ஸ் வந்து தாராளமாகவே ஹேண்டில் பண்ணோம். 1080p சில கேம் சொல்கிறேன் அது ஓகே. இப்போதைக்கு ஃபுல் ஸ்கேலில் ரிலீஸ் ஆகலை. இப்போ ஏற்கனவே இருக்க ரைசன் ஏபியூ வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு டிஐஏ மார்க்கெட்டில் இருக்க சில ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு கூட வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜி சீரிஸ் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ரைசன் 3லையும் அப்புறம் ரைசன் 5லையும் இருக்குது. ரைசன் 3ல 2200G வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஜென்னு, அப்புறம் ரீசெண்டாக வந்து 3300G வந்துச்சு. இந்த ப்ராசருக்குள்ளே வந்து 4 கோர்ஸ், 8 த்ரெட்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டீசெண்டான கிளாக் ஸ்பீடும் அப்புறம் வந்து நல்ல மெமரி சப்போர்ட்டும் இருக்குது. அதோட முக்கியமாக வேகா 8 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 8 எக்ஸிக்யூட்டிங் யூனிட்ஸ் இருக்குது. அதை பற்றி பேசுகிறேன். சில எஃபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லோவர் மாடல் ஒன்றுக்குது, 8300 சுஞ்சி. இதான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து 15,000 கீழே வந்து பில் பண்ண போகிறீங்கன்னா. அதை பற்றி தனி வீடியோலாம் போட்டிருக்கேன், நான் போய் பாருங்கள். ஸோ அந்த பிசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிஎஃப் அந்த மாதிரி எக்கச்சக்க கேம்ஸ் ஆட முடியும். நீங்கள் மொபைல் கேம் எமுலேட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஏபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோன் வழியில் ஒரு டீசெண்டான ஒரு நல்ல பிசி வந்து நம்மளால் பில் பண்ண முடியுது. இந்த 8300G பார்த்தீங்கன்னா வந்து வேகா 3 இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு டீசெண்டான கிராஃபிக்ஸ் தான். நெக்ஸ்ட் ரைசன் 5ல பார்த்தீங்கன்னா வந்து வேகா 11 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லு. இந்த வேகா 11னாலேயோ இல்லை வேகா 8னாலோ பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய AAA கேம்ஸ் விளாட முடியும். அதோட எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RDR2 தான், எல்லாம் முடிச்சுரு அப்புறம் ப்ரைஸ் போடுறேன் நான். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த வேல்யூ தெரியும். உங்களுக்கு ஜிடி 710 கூட எக்ஸாம்பிளாக எடுத்துக்கல, ஜிடி 730 எடுத்துக்கிறேன் நான். இந்த கேமோட எஃபிஎஸ் பார்த்துக்கோங்க, மோஸ்ட் வந்து 1080p 5 FPS தான் வரும். 720p பாரபட்சமாக ஒரு 10 FPS வரும். இந்த கார்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா வரைக்கும் அப்படியே பாருங்கள். இப்போ வந்து வேகா 11 பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். RDR2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேமு, கிராஃபிக்ஸ்லாம் சரி அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் சரி எல்லா விஷயத்துலையும் அது ஒரு பர்ஃபெக்ட் கேமு. அது பற்றி தனி வீடியோ என்ன போடுறாங்கன்னு போய் பாருங்கள். இந்தளவுக்கு ஒரு பெரிய கேம் வந்து ஒரு இன்டிகிரேட் கிராஃபிக்ஸில் வந்து ரன் பண்ணுறது கஷ்டம் தான். இருந்தாலும் 720p லோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து sub-60 ஓடுது, அதாவது ஒரு 50 FPS ரேஞ்சில். நீங்கள் வந்து கான்சோலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைனா மீடியமே சைஸ் செட்டிங் வச்சிங்கன்னா வந்து ஒரு 30 FPS கிடைக்கும். அந்த லாக்கில் பார்த்தீங்கன்னா வந்து தாராளமாக இல்லை அந்த மாதிரி கேமு. நெக்ஸ்ட் இன்னொரு பெரிய கேம் பற்றி பேசி ஆகணும், சைபர்பங்க் 2077 தான். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் கிராஃபிக்ஸ் கார்டில் சொல்கிறானு. இந்த கேம் கூட பார்த்தீங்கன்னா வந்து டீசெண்டாக ஹேண்டில் பண்ணுது இந்த வேகா 11 இல்லை வேகா 8. ஸோ வேகா 8 வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒரு 5-10 FPS வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் ஜிடி 730 இல்லை 1030 வச்சோ நீங்கள் ஒரு பில்டு பண்ண போகிறீங்கன்னா மோஸ்ட்டாக i5லையோ இல்லை i3லையோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பில்டு போட்டு கொடுத்துருவாங்க. ஏஎம்டி சில பார்த்தீங்கன்னா வந்து பழையஜன் ரைசன் 3யோ இல்லை ரைசன் 5யோ போட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிடி 710 இல்லை 730 வந்து போடுறாங்க. அதோட காஸ்ட் வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 8000 கூட வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஜிடி 730 அப்புறம் 1030 அப்படின்னா வந்து ஒரு ஆவரேஜாக வேல்யூ எடுத்திங்கன்னா வந்து 5000 ருபீஸ். அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 13000 ருபீஸ் வருது.
அதே பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் அண்ட் இன்டிகிரல் ப்ராசஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் வித்தியாசம் இருக்குது, ஒரு 500-1000 rupees வித்தியாசம் இருக்கும். நீங்கள் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடியே விட்டு வந்துருக்கீங்க. சில மோசமான கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் அண்ட் ஜி சீரிஸே போட்டுருவாங்க, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா GT710 ஆட் பண்ணிடுவாங்க. அப்புறம் சின்ன டிப் இது, நீங்கள் வந்து ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு அதாவது 1650 இல்லை 1050 RX 400 சீரிஸோ இல்லை RX 500 சீரிஸோ வாங்கினா கூட தயவுசெய்து இன்டிகிரல் கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் போடாதீங்க. இதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இதோட TDP வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு சும்மா தான் கிடைக்கிறது. அதே ஒரு நார்மல் ப்ராசஸோட கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா கிளாக் ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. விலையும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு இன்டிகிரல் கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் இல்லாமல் வாங்கினீங்கன்னா நானே நிறைய பார்க்குறேன், நிறைய கொட்டேஷன்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கேன், இதான் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ பண்ணாதீங்க. இப்போதைக்கு தனி கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினீங்கன்னா வந்து 1050 கீழே வாங்கவே வாங்காதீங்க. உங்களுக்கு வேறு வழியே இல்லை, இப்போதை நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்க போகலன்னா அது கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கார்டு வேணும்னா வந்து 710 தான் போன அவசியம் இல்லை. நீங்கள் செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல GPU வந்து நீங்கள் எடுக்கலாம். நானும் இதே மாதிரி தான் பண்ணுறேன். அதை பற்றி நான் வர வீடியோவில் சொல்கிறேன். அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியும் என்ன சொல்ல வரேன் நான். எவ்வளோ நேரம் கேமிங் பற்றி பேசுகிறேன்னா ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இதான் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரைசன் 5 GB வாங்குறது பார்த்தீங்கன்னா வந்து மணியை சேவ் பண்ண போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நிறைய கேம்ஸ் விளாட முடியும் உங்களால். இப்போ நீங்கள் இன்டெகிரல் கிராஃபிக்ஸ் பில்ட் பண்ணும்போது சில விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேமு. ஸோ நீங்கள் நார்மல் டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு மாதிரி உங்கள் இன்டெகிரல் கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் வந்து ஒர்க் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லாதனால உங்கள் ரேமில் இருக்க மெமரி வந்து யூஸ் பண்ணும். இதே நார்மல் கிராஃபிக்ஸ் கார்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெமரி சிப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் கெப்பாசிட்டி அதாவது 2 GB தான் இருக்கும் மேக்ஸ் VRAM. அது வந்து யூஸ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 2 GB இல்லை 1 GB ரேம் வந்து யூஸ் ஆகிடும். இந்த மாதிரி பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா வந்து மினிமம் 8 GB போடுங்க, அதான் பெஸ்ட்டு. 16 GB போடும்போது நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து டுவல் சேனல் போடுங்க, அது பெஸ்ட்டு என்றைக்குமே. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டர் மெமரி வாங்குறது என்றைக்குமே பெட்டர் தான். இன்டிகிரல் கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணும், அந்தளவுக்கு உங்களுக்கு FPS வந்து இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா வந்து இன்டிகிரல் கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் வந்து இம்ப்ரூவ் ஆகிந்தே போயிருந்தது. இன்டெல் 11 பற்றி சொன்னேன் நான். ஏன் இப்போ லேட்டரில் கூட பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இன்டிகிரல் கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் வந்துச்சு, ஆனால் நிறைய பேர் வந்து கேமிங் வந்து ஆக்சஸபிளாக இருப்போது. இப்போ உங்கள் கடமை என்னென்னா வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிசி பில் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி பட்ஜெட் பில் பண்ணும்போது இந்த பில்லே பண்ண சொல்லுங்கள். இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி பேசி ஆகணும், டிமாண்ட் தான். இந்த ரைசன் ஜி சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே டிமாண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம், நிறைய பேர் வாங்கினே இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் ஏறி ஏறி இறங்கி இருக்கும். அதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ் சக்ஸஸ் AMD. ஏன்னா வந்து ரொம்ப சூப்பராக வந்து செல் பண்ணிகிட்டு இருக்கு, பர்ஃபார்மன்ஸும் சும்மா சொல்ல முடியாது. உங்கள் ப்ராசஸர் ப்ரைஸ் வந்து எப்போ கம்மியாவது பாருங்கள். நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ரீட்டெயிலில் வாங்குறதாலும் சரி, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இதேமாதிரி பிசி பில் கண்டது சேனல் நிறையா இருக்குது, நிறைய கைட்ஸ் போட்டிருக்கேன், ரேமு PSU அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அப்புறம் கேமிங் கண்டென்ட் தான் வந்து ப்ரையாரிட்டியான சேனலில், அதெல்லாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை.